ஹலோ மக்களே, வெல்கம் டு ட்வீன் டாக்கீஸ். இது ட்வீன் டாக்கீஸ் வழங்கும் தாத்தா ரிவ்யூ. இன்னைக்கு நாம பார்க்க போற ரிவ்யூ தளபதி விஜய் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய வாரிசு திரைப்படத்தோடது. டான்ஸு வேணுமா, டான்ஸ் இருக்கு, ஃபைட்டு வேணுமா, ஃபைட்டு இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட் வேணுமா, அது இருக்கு அப்படின்னு சொல்லி ஆடியோ லான்ச்சில் நம்ம வாரிசு படத்தோட ப்ரொடியூசர் பேசினதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் சொன்ன மாதிரி இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்னா எல்லாமே இருந்துச்சு. ஆனால் இதில் எதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோன்னா, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் சரத்குமார், அவருக்கு மூணு பசங்க இருக்காங்க. அதில் மூணாவது பையன் நம்ம தளபதி விஜய். மற்ற ரெண்டு பசங்க அப்பாவோட பேச்ச கேட்டு அவரோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக இருக்காங்க. மூணாவது பையனான விஜய் அப்பாவோட பேச்சை கேட்காம ஏ வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போய் வாழ்கிறாரு. ஒரு கட்டத்தில் அவர் மீண்டும் வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா குடும்பமே பிரிஞ்சு கிடக்கு, அது இல்லாமல் பிஸ்னஸில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இப்போ திருப்பி வந்த நம்ம விஜய் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணாரா, என்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்தோட மிச்ச கதை. இந்த கதையை பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த சூரிய வம்சம், சந்தோஷ் சுப்ரமணியம் இந்த மாதிரி பல படங்களை ஞாபகப்படுத்துது. அதேமாதிரி இந்த படத்தில் வர்ற கேரக்டர்ஸுமே பார்த்திங்கன்னா, நம்ம பல படங்களில் பார்த்த கேரக்டர்ஸை அப்படியே எடுத்து போட்ட மாதிரி இருக்குது. இது என்ன தான் ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுத்த படம், ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் எடுத்த படம் அப்படின்னாலும், இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் படமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம படமாக பார்க்குறப்போ நமக்கு அந்த மாதிரி தெரியலை. ஏன்னா அது ஒரு தெலுங்கு படம், தெலுங்கு வாடை நல்லாவே அடிக்குது இந்த படத்தில். படத்தோட ப்ளஸ் விஜய் தான். அவரோட டான்ஸ் ஆகட்டும், நடிப்பாகட்டும், காமெடி ஆகட்டும், எல்லாமே இந்த படத்தில் நல்லாவே வந்திருக்கு. இந்த படத்தை நல்லாவே ஹோல்ட் பண்ணி கூட்டு போகிறாரு. கொஞ்ச நேரமாவது இந்த படத்தை உட்காந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் மட்டும்தான். படம் 2.25 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது. எப்படா முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இழிவையாகவே போகுது. அங்கங்கே நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா லேகிங்காகவே இருக்குது. சரி, படம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம், அட்லீஸ்ட் சென்டிமெண்ட்டாவது நமக்கு நல்லா கனெக்ட் ஆச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா படத்தில் அவங்க இந்த கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப சென்டிமெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்மளால் அந்த சென்டிமெண்ட் சீனில் கனெக்ட் ஆகி போக முடியலை. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜய் அவரோட ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துகிற மாதிரியான ஃபைட் சீன்ஸ், சாங்ஸ், அதுக்கப்புறம் அவரோட இன்ட்ரோ, அதுக்கப்புறம் இன்ட்ரவலில் வர்ற சீன்ஸ், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையா இல்லைன்னு தான் சொல்லணும். அப்புறம் இந்த படத்தோட ப்ரீமியர் ஷோ நேற்று ஈவினிங் வந்து போட்டிருந்தாங்க. அதை வந்து சில சோ கால்ட் ரிவ்யூவர்ஸ்லாம் பார்த்துட்டு ட்விட்டரில் ரிவ்யூஸ்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ரிவ்யூவெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒரிஜினலாக இன்றைக்கி படத்தை பார்த்தா எனக்கு ஒரு படத்தோட சீன் தான் ஞாபகம் வருது. அது இப்போ வரும், அந்த சீனை பாருங்கள். ஆமாமா, அணில்கள் தான். இந்த அணில்கள் எல்லாம் இந்த வேலைக்காகவே ஸ்பெஷலாக ட்ரைனிங் எடுக்கப்பட்டது.